எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா, ஓம்புடி அச்சில போட்டு புளியற மாதிரி ஒரு ஓம்புடி வடை. அதாவது ஓம்புடி வெள்ளையிலே புளியாம நம்ம வேற அச்சில தான் போட்டு புளிய போறோம். அது எப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் வடாத்து மாவு எப்படி கலருது, அதுக்கு எவ்வளவு தண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறத சொல்றேன். எந்த கப்பால நீங்க மாவு எடுக்கிறீங்களோ, ஒரு கப், நான் இந்த கப்பால ஒரு கப் மாவு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கணும். நீங்க அதே அளவு ரேஷியோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து இந்த பாத்திரத்துல 2 பாத்திரமா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 7 கப் அளவுக்கு மாவு வந்து நான் கலர போறேன். அதுக்கு 14 கப் வந்து தண்ணிய வந்து இதுல கொதிக்க வச்சிருக்கேன். இன்னும் தண்ணி வந்து கொதிக்கல, இதுல வந்து தண்ணி விட்டு வச்சிருக்கேன். 2 பாத்திரமா வச்சிருக்கேன், ஏன்னா சீக்கிரம் கேஸ்ல சூடாகணும் அப்படிங்கறதுனால இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் 2 பக்கமா வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இதையும் தூக்கி ஒரே பாத்திரமா ஆக்கிட போறோம். இதுக்கு எவ்வளவு காரம் போடணும், எவ்வளவு உப்பு போடணும் அப்படிங்கறத பாக்க போறோம். அது மட்டும் இல்லாம மாவு அரைக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 கிலோ பச்சரிசி அப்படின்னா 1 கிலோ ஜவ்வரிசி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 5 க்கு 1 ஜவ்வரிசி போட்டுக்கணும். பச்சரிசி 5 கிலோ, பச்சரிசி 5 கிலோ, 1 கிலோ ஜவ்வரிசி போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு நான் வந்து இதுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு தாராளமான ஜாரில் அரைச்சிக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து அரைக்கிற போது உங்களுக்கு நல்ல நைஸாக மசிஞ்சிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீஸ்பூனில் சொன்னால் கணக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன், ஒரு 6-7 டீஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன். கையால் போடுறதா இருந்தால் 2 பிடிச்சபடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 கை அப்படி போடணும். இப்போ 1 போட்டிருக்கேன், 2, 3, 4, 5, 6, 7 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அப்படியே வந்து சட்னி மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி கொதிக்கிற போது இந்த மிளகாய் அரைச்சதையும் உப்பையும் சேர்த்து இந்த தண்ணியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவை வந்து டைட்டாக கலர போகிறோம். இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பச்சை மிளகாயும் உப்பையும் நம்ம அரைச்சி இதில் விட்டுட்டோம். தண்ணி நல்லா சேர்ந்து கொதிச்சுடுத்து கீழே இறக்கி வச்சு தான் இப்போ நம்ம மாவு கலர போகிறோம். மாவு கொட்டி கலரும் போது பார்ப்போம். மாதிரி மாவு போடும்போது ஒருத்தர் மாவு போட்டு ஒருத்தர் கலரும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருத்தரே போட்டு ஒருத்தரே கலரணும்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். மொத்தமே 1 கிலோ 2 கிலோ மாவு தான் கலரும் அப்படின்னா ஒருத்தரே போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் நிறைய ஒரு 3-4 கிலோ அளவுக்கு மாவு போடுறோம் அப்படின்னா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். மர துடுப்பு இது, இந்த துடுப்பால கலரும் போது நமக்கு சௌரியமா இருக்கும். கரண்டியால கலரணும்னா நமக்கு எடுத்து கலர வராது. மாவு எப்பயுமே கலரும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்பவுமே மாவில் அரை உப்பு தான் இருக்கணும் வடாத்து மாவில். நம்ம மாவுலேயே அதிக உப்பு போட்டுட்டோம்னா வடம் பொறிக்கும் போது அதிக உப்பாயிடும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லா வந்து தாராளமாக ஒரு பெரிய எலுமிச்சை பழமாக ஒரு 7-8 பழம் பொழிஞ்சால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கிலோ தான் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பெரிய எலுமிச்சை பழமாக 1 பழம் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் இதில் கொஞ்சம் 7 கப் மாவு போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கலரிட போகிறோம். கலரிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம 7 கப் மாவும் போட்டு நல்லா வந்து கலரிட்டோம். 1 மணி கூட இல்லாமல் நல்லா கலரிட்டோம். ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக ஒரு பால்ஸ் இருக்கும். இது வந்து நல்லா வந்து ஒரு கார்த்தால் இப்போ 5 மணிக்கு மாவு கலர்றோம் அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் அளவுக்கு 2 பேசனில் எடுத்து போட்டு 2-3 பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம வந்து ஃபேனில் நல்லா ஆற வச்சிடணும். வெது வெதுப்பான சுட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் எலுமிச்சை பழம் புழிஞ்சி கையால் இழுத்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குழல போட்டு புழியறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ மாவு வந்து நம்ம இந்த மாதிரி மூணு பேசனாக எடுத்து வச்சு, இந்த மாதிரி இந்த பேசன் ஒன்று, இந்த பேசன் ஒன்று, இப்படி காமிங்க, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக நம்ம வந்து மாவு வந்து போட்டு நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து எலுமிச்சை பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி இந்த மாதிரி ஒரு கப்பில் சாறு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே விட்டு மாவில் நல்லா பிசைய போகிறோம். ஒவ்வொரு பேசன்லேயும் இந்த மாதிரி இருக்கிற மாவுக்கு ரெண்டு ரெண்டு பழம், இதுக்கு பெருசாக ரெண்டு பழம், இதுக்கு ரெண்டு பழம், அதே மாதிரி இன்னொரு பேசன் இருக்குது அதில் ரெண்டு பழம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பெரிய கப்பில் உள்ளதை நம்ம நல்லா வந்து இழுத்து, இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சாறை விட்டு இழுத்து இப்படி பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும். நம்ம துடுப்பால் கலரும் போது நமக்கு பார்த்திங்கன்னா மணிமணியாக இல்லாமல் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். தண்ணி தெளிக்காமல் இந்த எலுமிச்சை பழ சாறுலேயே நம்ம அப்படியே எடுத்து நல்லா பிசைக்க போகிறோம். கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்லா புழியறதுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ஒருத்தர் குழலில் போட்டு போட்டு கொடுக்குற போது அப்படியே புழிஞ்சிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தேங்குழல் போடுற அச்சியில் மூணு கண்ணு உள்ளதில் தான் வந்து மூணு கண்ணு ஓட்டை இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து நான் வந்து புழிகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா புழிஞ்சிருக்கேன் பாருங்கள். தேங்குழல் அச்சியில் புழியும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்செடுத்து அப்படின்னா இதுவே ஓம்பொடி சைஸுக்கு வந்துடும். நம்ம ஓமப்பொடியில் புழியும் போது பார்த்தீங்கன்னா சின்ன மைனூட்டாக ஒரு அடப்பு இருந்தால் கூட நமக்கு புழியறதும் கஷ்டமாயிடும். அதனால் இந்த மாதிரி புழிஞ்சாலே உங்களுக்கு ஓம்பொடி முறுக்கு வந்து அந்த வடாமே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம போட்டு ஃப்ரீயாக புழியறதுக்கும் நமக்கு சௌரியமாக இருக்கும். காஞ்செடுத்துனா உங்களுக்கு நொறுங்காமல் எடுக்கிறதுக்கு அந்த ஓமப்பொடி அச்சியில் புழிஞ்ச மாதிரியான சைஸுக்கு இதுவே வந்துடும். அதனால் தேங்குழல் வெளியில் போட்டு புழிஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஓமப்பொடி வடம் வந்து கிடச்சிரும். நாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக புழி, இப்போ புழியும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காஞ்செடுத்துனா இது மெலிசாக கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிக்க போகிறோம். நம்ம வந்து வடம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஓமப்பொடி வடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஓமப்பொடி கண்ணில் புழிகிற போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சன்னமான கண்ணில் புழிகிற போது நமக்கு வடம் புழியறதும் கஷ்டம். சின்னதாக ஒரு மிளகாயோட விதையோ இல்லை ஏதாவது மாவில் வந்து ஒரு மணி இருந்தால் கூட அடைச்சிப்போம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஓமப்பொடி கண்ணில் புழியும் போது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தேங்குழல் விலையில் தான் நம்ம வந்து அன்னைக்கு புழிஞ்சு காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி புழிஞ்சோம்னா, இந்த மாதிரி தேங்குழல் விலையில் புழிகிற போது பார்த்தீங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓமப்பொடி சைஸுக்கு வந்துடும். ஏன் நான் வந்து இதில் புழிஞ்சேன் அப்படின்னா, நமக்கு இதில் புழிகிற போது கொஞ்சம் வந்து வடம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும், எடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் ரொம்ப தூளாக நொறுங்கி போகாமல் இருக்கும். இப்போ இந்த தேங்குழல் விலையில் புழிஞ்ச வடத்தை தான் நம்ம புழிஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தொடும்போது உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈரம் வந்து சீக்கிரம் காயாது. அதனால் நல்லா வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் அளவுக்கு நல்லா வந்து வடத்தை காய வச்சு எடுத்துருங்க. இப்போ காஞ்ச வடத்தை தான் நம்ம பொறிக்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இதில் புழியிற போதே நமக்கு வடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்செடுத்து அடுப்பை வந்து காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்செடுத்துனா கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிடலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தானாகவே வடம் வந்து மேலே எழும்பி வந்துடும். பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு ஒரு பெரிய ஓமப்பொடி புழிஞ்சால் என்னமாக இருக்கும். சில ஓம்பொடி வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும், சில ஓம்பொடி சன்னமாக இருக்கும். பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து அந்த தேங்குழல் முறுக்கு சைஸுக்கே கிடச்சிடுது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஓம்பொடி சைஸுக்கு நமக்கு வந்துடுது. அதனால் நம்ம இந்த மாதிரி தேங்குழல் வெளியில் போட்டு புழிகிற போது நமக்கு வடம் வந்து ரொம்ப நொறுங்கி போகாமல் சூப்பராக வந்துடும். நல்லா வந்து எண்ணெயை ஒட்ட வடிச்சிட்டு எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நல்ல ஈரம் போக நாலு அஞ்சு நாள் கிட்டே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாளியில் ஸ்டோர் பண்ணாதீங்க. நல்லா வந்து ஒரு கவரில், கெட்டியான கவரில் வந்து நல்ல காற்று போகாத அளவுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கிற போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து வடம் நமுத்து போகாமல் இருக்கும். நல்ல விளைவிலேருந்து சூப்பராக கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது.
இப்படி எண்ணெயில் ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு நல்லா வந்து உள்ளுக்குள்ளே வெந்து வரும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பொரிச்சுக்க போகிறோம். ரொம்ப கரகரம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு இப்போ உடச்சி காமிச்சிடுறேன். இது இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், புளியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேங்குழல் விலையில் தான் நம்ம புளிய போகிறோம் அப்படிங்கிறதுனால முளகாயை அரைச்சி நான் வடிகட்டவே இல்லை. பச்சை மிளகாயும் உப்பியும் அப்படியே சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் விட்டாச்சு. நமக்கு வடிகட்டணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஓமப்பொடி விலையில் நீங்கள் புளியிறீங்கன்னா கண்டிப்பாக வடிகட்டணும். மாவில் சின்னதாக ஒரு மைனூட்டான ஒரு மணி இருந்தால் கூட நமக்கு கண்ணில் அடைச்சிக்கும், புளியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் புளிய ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரா அருமையா நமக்கு ஓம்படி வடம் வந்து ஒரு தேங்குழல் விலையில புளியிற போதே நமக்கு ரெடி ஆயிடுது. இதே மாதிரி நான் சொன்ன ரேஷியோலே நீங்க வந்து 5 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஜவரிசி போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்க பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ எல்லா வடத்தையும் நம்ம வந்து பொரிச்சிட்டோம் பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் கரகரன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.